அகில இலங்கை தௌஹீத் ஜமாத் எனும் ACTJ 1972 தோற்றம் பெற்று தனது மார்க்க அழைப்பு பணியில் 37 நீண்ட வருடங்களை பூரணப்படுத்தியுள்ளது. தாவாவை பல்வேறு பரிமாணங்களில் செயல்படுத்தி வரும் ACTJ அல்லாஹ்வின் வேதத்தையும் அவன் தூதர் போதத்தையும் மட்டுமே வழிகாட்டிகளாக்கி வாழும் கலையை தீவின் திசைகளெங்கும் பரப்பி வருகிறது. வீதிகள் தோறும் விளக்கு சொற்பொழிவுகளும், பிராந்தியம் தோறும் இறைவேதம் நபிபோதம் பற்றிய வகுப்புகளும், நாடு தழுவிய பயான் நிகழ்ச்சிகளும், தர்பியா பயிற்சி பாசறைகளும் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் மக்கள் மன்றத்தில் பதிவு செய்கின்றன. ACTJ ஒரு முழுமையான தீர்வாகும். هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு தாலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சலவாத்தும் சலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு சேர்க்கக்கூடிய அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும், அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் சேர்க்கக்கூடிய தன்மைகளை பயந்து அவனது விளக்கல்களை விட்டும் முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தினை நல்லபதி செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் நாம் புனித நோன்பை நோற்றவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறோம். நோன்பின் போது ஒரு முஸ்லீம் உண்பது, குடிப்பது, உடலுடன் ஈடுபடுவது, இந்த மூன்று அடிப்படையான விஷயங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான சட்டம். ஆனால் நோன்பு நோட்ட ஒருவர் அவருடைய நாவை பேண வேண்டும், அவருடைய சிந்தனையை பேண வேண்டும், அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதிர்பார்க்கிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் நோன்பு நோற்று பொய் பேசுவதையும் வீணான விஷயங்களை பேசுவதையும் வீணான செயல்பாடுகளில் ஈடுபடுவதையும் விட்டுவிடவில்லையோ அவர்கள் உண்ணாமல் பருகாமல் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதாவது நோன்பு நோட்டோர்களிடத்திலே பேச்சிலே மாற்றம் வேண்டும், செயல்பாட்டிலே மாற்றம் வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த மாற்றம் இல்லாத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருப்ப சாயிமின் லைஸ லஹும் மின் சியாமிஹின் இல்லல் ஜோ, எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அந்த நோன்பாளிகளுக்கு அவர்களுடைய நோன்பின் மூலமாக பட்டினி கிடப்பதை தவிர வேறு எந்த பாயுதாவும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நாவை பேணுவது என்பது மிக முக்கியமாக அமைகிறது. இது நோன்போடு இருக்கின்ற போது மட்டுமல்ல, ஏனைய எல்லா நேரங்களிலும் நாவை பேணுவதற்கான ஒரு பயிற்சியாக நாங்கள் நோன்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்த இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த அடிப்படையில் நாவோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், உங்களுக்கு ஞாபகம் மூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வு தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உறுப்புகளிலேயே
இந்த நாவு என்பது மிகவும் விசேஷமானதாகும். அதனால் தான் அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அலம் நஜ்அல் லஹு ஐனைன், இந்த மனிதனுக்கு ரெண்டு கண்களை நாங்கள் கொடுக்கவில்லையா, வலிசானம் வசபத்தையும் இரண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் நாங்கள் வழங்கவில்லையா என்று நாவை தந்ததை சிறப்பித்து சொல்கிறான். மனிதனுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் நாவு இருக்கிறது. மாட்டுக்கும் நாக்கு இருக்குது, ஆட்டுக்கும் நாக்கு இருக்குது. ஆனால் அந்த நாக்கினால் குறிப்பிட்ட ஒரு ஓசையை தவிர வேறு எதையும் அதனால் செய்ய முடியாது. ஆனால் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாவை வைத்து அவன் விரும்பிய மொழிகளை விரும்பிய முறையிலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே மனித ஏனைய உறுப்பு ஏனைய உயிரினங்களுக்கு கொடுத்திருப்பதை விட விசேஷ தன்மையோடு அல்லாஹு தஆலா நாவை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாவை அவன் எப்படி பயன்படுத்துகிறான் என்பதையும் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அமல்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து குல்லி பில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன் கைரக், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி தாருங்கள். அந்த வார்த்தை என்பது இஸ்லாத்தின் மொத்த வடிவத்தையும் சொல்வதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இஸ்லாம் பற்றி நான் கேட்க வேண்டுமாக இருந்தால் வேறு யாரிடமும் கேட்க தேவையில்லை, உங்களிடம் கேட்க வேண்டும் என்ற அளவுக்கு அந்த வார்த்தை எனக்கு சம்பூர்ணமான இஸ்லாத்தையும் சொல்லித் தருவதாக இருக்க வேண்டும் என்று அந்த சஹாபி கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் ஆமந்து பில்லா சும்மஸ்தகீம், அல்லாஹ்வை நான் நம்பினேன் என்று நீ சொல்லி பிறகு அந்த வார்த்தையிலே உறுதியாகுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது தௌஹீதிலே உறுதியாக இருக்குமாறு சொல்கிறார்கள். இது இஸ்லாத்தின் அடிப்படை என்று ஒரே வார்த்தையிலே இஸ்லாத்தை சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. அந்த சஹாபி அடுத்ததாக கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே இதில் நான் உறுதியாக இருக்கிறேன், இதற்கு பிறகு அதாவது ஆமந்து பில்லாவில் நான் உறுதியாக இருந்தால் அதற்கு பிறகு என்னிடத்திலே எந்த பிரச்சனையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், என்னிடத்திலே நீங்கள் பயப்படக்கூடிய அம்சம் எது என்று கேட்கிறான். தௌஹீதில் நான் உறுதியாக இருக்கின்ற போது நான் எந்த விஷயத்தில் நான் பயப்பட வேண்டும், என்ன பெரிய தவறு வரும் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நாவை பிடித்து காட்டி இதுதான் இந்த நாவை பெருக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதாவது ஒரு மனிதன் தௌஹீதிலே அந்த சஹாபி சொன்னது போன்று எவ்வளவுதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நாவை அவன் பிழையாக பயன்படுத்தினான் என்று சொன்னால் அந்த நாவே அவனுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தௌஹீத்வாதிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாங்கள் இந்த விஷயத்திலே மிக அவதானமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று தௌஹீதுக்கு பிறகு உங்களிடத்தில் நான் பயப்படுவது இந்த நாவு விஷயத்தை தான். அதாவது சிறுக்கில் இருந்து நீங்க கிளம்பிட்டீங்களா, அடுத்தது இந்த நாவுடைய பிரச்சனை நீங்க கலவரவில்லை என்று சொன்னால் ஆபத்தை விட்டு முற்றாக நீங்கள் நீங்கிக் கொள்ளவில்லை, முழுமையாக பாதுகாப்பு பெற்றுவிடவில்லை என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிறுக்குக்கும் இந்த நாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் சிந்திக்கலாம். சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த நாவு செய்கிறது. சிறுக்கு என்ன செய்யும், எங்களுடைய எல்லா அமல்களையும் அழித்துவிடும். இதுதான் சிறுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அல்குர்ஆனில் அல்லாஹு தஆலா நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நாங்கள் வஹி மூலம் அறிவித்தது என்னவென்று சொன்னால் லைன் நஸ்ரத்த லயஹ்பதன் அமலுக, நபியே நீங்கள் தான் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும். இதுதான் உங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய செய்தி, உங்களுக்கு முன்வந்த நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த நாவும் சிறுக்கு செய்யக்கூடிய இந்த அமல்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்கிறது. ஒரு நாள் மாத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கம் நுழைவதற்கு எனக்கு ஒரு வழியை சொல்லித்தாருங்கள், ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் என்று அந்த சஹாபி கேட்கிறார். சில பேர் சொர்க்கம் செல்வார்கள், நரகத்துக்கு போய் இருந்து அதற்கு பிறகு சொர்க்கம் போவார்கள். இதை அவர் கேட்கவில்லை, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கம் போவதற்கு என்ன வழி என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கிறீர்கள். ஏன்னா மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான், நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், சொர்க்கம் போய் சேரணும். இதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய லட்சியம். பெரிய கேள்விதான், ஆனால் யாருக்கு அல்லாஹ் இதை இலக்கு உருவாக்குகிறானோ
அவங்களுக்கு இது லேசானது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போறதுக்கான வழிகளை சொல்கிறார்கள். நரகம் போகாமல் சொர்க்கம் போகக்கூடிய வழிகளை சொல்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ் எவ்வளவு தான் வணக்கத்துக்குரியவன் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்ல வேண்டும். தொழுகையை முறையாக பேண வேண்டும். ஜக்காத்து கொடுக்க வேண்டும். ரமலானிலே நோன்பு இருக்க வேண்டும். வாய்ப்பிருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இந்த அஞ்சு அடிப்படையான கடமைகளையும் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு சுன்னத்தான விஷயங்களை சொல்கிறார்கள். சுன்னத்தான நோன்பு, அது நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாக்கின்ற கேரியமாக இருக்கும். சுன்னத்தான தர்மங்கள், ஜக்காத் வேறு, இது சுன்னத்தான தர்மங்கள். இந்த சுன்னத்தான தர்மங்கள் நெருப்பை நீர் அணைப்பது போன்று உங்களுடைய பாவங்களை அழித்துவிடும். பரவான தொழுகையை சொல்லிவிட்டார்கள். தகஜத்து தொழுகையை சொல்கிறார்கள். மக்கள் எல்லாம் உறக்கத்தில் இருக்கின்ற போது நடுநிசையில இருந்து தொழுவது, இது சொர்க்கம் போறதுக்கான வழி. அடுத்தது ஜிஹாத். இந்த எல்லாவற்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்கிறாங்க. இது எல்லாவற்றையும் அழித்து விடக்கூடிய ஒன்றை நான் சொல்லட்டுமா என்று கேட்கிறாங்க. தக்கலிமா, சொலுக, சக்காத்து, நோம்பு, ஹஜ்ஜி, தகஜத்து தொழுக, இது எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒன்றை நான் சொல்லட்டுமா என்று சொன்னதும் அந்த சஹாபி சொல்லுங்கள் யார் சொல்லா என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நாக்கை பிடித்து காட்டி குஃபு அலைகா ஹாதா, இந்த நாவை பேணிக்கொள், நீ சஹாதா கலிமாவை ஒழுங்காக இருந்து நாவை பேணலன்னு சொன்னா அந்த சஹாதா கலிமாவுடைய ஃபாயிதாவை முழுமையாக அனுபவிக்க முடியாம போயிடும். நீ அஞ்சு நேர தொழுகையை முறையாக தொழுதும் நாவை சரியாக பேணலன்னு சொன்னால் இந்த தொழுகையினுடைய ஃபாயிதாவை முழுமையாக உன்னால் அடைய முடியாம போயிடும். நீ இரவெல்லாம் மக்கள் தூங்கும் நேரத்திலிருந்து தகஜர் தொழுதாலும் நாவை முறையாக பேணலன்னு சொன்னால் இந்த தகஜர் தொழுகையுடைய ஃபாயிதாவை உன்னால் முழுமையாக காண முடியாம போயிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பேணிக்கொள் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாவால் பேசுகின்ற பேச்சுக்காகவும் நாங்கள் குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சக்கிலத்துக்கு உம்முக்கையா முஆத், முஆதே என்ன கேள்வி நீ கேட்கிறாய்? மனிதர்களை நரகத்திலே முகம் குப்புற தள்ளுவது இந்த நாவை தவிர வேறு எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த நாவினுடைய விபரீதம் இவ்வளவு பாதிப்பானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நடைமுறையில நாங்க பார்க்கலாம், சதக்கா கொடுக்கிறார், ரகசியமா கொடுக்கிறார், ஆனா அவர் யார் யார் நாலு பேர் சொல்லிடணும் என்று ஆசைப்பட்டு சொல்லிட்டாருன்னு சொன்னா நோக்கம் பிழைச்சு போயிருது. இவரை கொத்தருக்கும் தெரியாம இருந்து தகைய தொழுவாரு. அதை யாரோடையா கலைக்கிற போது கதையோட கதை, இன்றைக்கு தகைய தொழுகிற டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு, நான் தகைய தொழுவேன் இந்த ரெண்டு பேர்த்த சொல்லணும்னு எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னா இது அல்லாவுக்காக தொழுகிறது. அல்லாவுக்கால என்ன செய்வான்னு சொன்னா நாளை மறுமையில பழைய துணியை சுருட்டி வீசுற மாதிரி அல்லாவுக்காரா இதெல்லாம் முகத்துல வீசிடுவார். எடுத்துக்கொண்டு போ, நீ வேறவாளுக்காக செஞ்ச எந்த அமலும் எனக்கு தேவை கிடையாது என்று பழைய துணியை வீட்டு வீசுவது போன்று இந்த அமல்களை அப்படியே தூக்கி வீசி விடுவான் என்று நாங்கள் ஹதீஸ்களே பார்க்கிறோம். அப்ப நாவு என்கிறது சின்னொரு வார்த்தையாக இருந்தாலும் எங்களை எங்கெங்கேயோ கொண்டு வைத்து ஆபத்தில் மாட்டிவிடும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்த ரெண்டு பேரை பத்தி சொல்கிறார்கள். இதை குறிப்பாக தௌஹீத் சகோதரர்கள் இந்த ஹதீஸை சிந்திக்க வேண்டும். ஏன்னா இன்று அதிகமாக பத்துவா சொல்கின்றவர்களாக நாங்கள் தான் மாறி இருக்கிறோம். ரெண்டு பேர் இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் நண்பர்கள். ஒருவர் இபாதத்திலே ஈடுபாடுடையவர், ஒருவர் இபாதத்துகளில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாதவர். இந்த இபாதத்தால் என்ன செய்வார்னா எப்ப பள்ளிக்கு போக்கணும் இவரை கூப்பிடுவார், வா போன்னு கூப்பிடுவார். இவரை ஏதாவது சாட்டு போக்கு சொல்லி சமாளிச்சு கொண்டே